டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜனார்த்தன் திவேதியை ஷூவால் அடிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜனார்தன் திவேதி கடந்த திங்கட்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது ராம்தேவ் உண்ணாவிரதத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் குறித்து ஒரு நிருபர் கேள்வி எழுப்பினார் பிறகு அந்த நிருபர் ஜனார்தன் திவேதி அருகில் சென்றார் திடீரென தன் ஷூவை கிளற்றி நாங்கள் கேள்வி கேட்பதை நீ தடுக்க முடியாது என்று கூறியபடி அழிக்க முயன்றார் இதனால் திவேதி அதிர்ச்சி அடைந்து செய்வதறியாமல் இருந்தார் அதற்குள் அலுவலக ஊழியரும் மற்ற நிருபர்களும் ஓடிச் சென்று ஷூவால் அழிக்க முயன்ற நிருபரை பிடித்துக் கொண்டனர் பிறகு அந்த நிருபரை சரமாரியாக அடித்து உதைத்து போலீசிடம் ஒப்படைத்தனர் போலீஸ் விசாரணையில் அவரது பெயர் சுனில் குமார் என்பதும் ராஜஸ்தான் மாநிலத்தில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்ப்பதும் தெரியவந்தது இவர் நவ்சஞ்சார் பத்திரிகையின் நிறுவரைப் போல அடையாள அட்டை அணிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது இதுபற்றி ஜனார்த்தன் திவேதி கூறுகையில் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் சங் பரிவார் தான் ராம்தேவ் உண்ணாவிரதம் நடத்தினார் என்றும் குற்றம் சாட்டினார்